ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிளாக் பீட்டில். இன்றைக்கி நான் கிராஃப்டான பார்க்கலாம். நான் இந்த மாதிரி குட்டியாக எம்டிஎஃப் போர்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த போர்டை ஃபுல்லாகவே நான் பிளாக் கலரில் கலர் பண்ணிக்க போகிறேன். இந்த போர்டை டபுள் சைடுமே கலர் பண்ணிட்டு இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் காம்பஸ் எடுத்திருக்கேன். இந்த போர்டோட சென்டராக மார்க் பண்ணிட்டு நான் ஒரு குட்டி சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிக்க போகிறேன். இப்படி சர்க்கிள் மாதிரி வரைஞ்சதுக்கப்புறம் இதை நான் கோடு போட்டுக்கிறேன். ப்ளஸ் மாதிரி ஒரு கோடும் இன்டூ மாதிரி கோடும் நான் இதில் வரைஞ்சிக்க போகிறேன். நான் இன்றைக்கி இந்த போர்டில் டாட் பெயிண்டிங் தான் பண்ண போகிறேன். போர்டை இப்படி மார்க் பண்ணதுக்கப்புறம் இதில் நான் டாட் வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதில் நான் ரொம்பவே சிம்பிளான டிசைன்ஸ் தான் கொடுக்க போகிறேன். டாட் பெயிண்டிங்க்கான டூல்ஸ் யூஸ் பண்ணி, டாட் பெயிண்டிங்க்கான டூல்ஸ் இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணுற பென்சிலோட பேக் சைடு யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது நல்ல ஷார்ப்பான குச்சி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற திங்ஸை வச்சே இந்த டாட் பெயிண்டிங் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இந்த போர்டு ஃபுல்லாகவே சர்க்கிள் சர்க்கிளாக டிஃப்ரெண்ட் கலரில் டாட் வச்சு இதை நான் டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துக்க போகிறேன். இப்படி இந்த போர்டோட இந்த எண்டு வரைக்குமே டாட் வச்சு நான் இப்படி டிசைன்ஸ் கொடுத்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் இப்படி டிசைன்ஸ் கொடுத்துருக்கேன். இதை விட டிஃப்ரெண்ட்டாக இன்னும் பெட்டராக கூட நீங்கள் டிசைன்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த போர்டை நான் கீச்சின் மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த கிராஃப்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எம்டிஎஃப் போர்டுன்னு இல்லை, நம்ம வேஸ்டான கார்ட்போர்டில் கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை விட இன்னும் சூப்பரான வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.